Hello guys, நம்ம இந்த வீடியோல Kodak T210 tripod பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பட்ஜெட் tripod. சோ நான் வாங்குறப்ப 999 தான் வந்தது. இப்போ வந்து பிரைஸ் கொஞ்சம் வேரிய ஆயிருக்கு. நீங்க செக் பண்ணி வாங்குங்க. And இதுல வந்து oil flow கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு மூவ்மென்ட் எல்லாம் ஸ்மூத்தாவே இருக்கும். And இது வந்து adjustable. இத டைட் பண்ணிக்கணும் நீங்க. டைட் பண்ணிட்டு தான் நம்ம இத வந்து யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும். ஓகே, இதோட unboxing பார்த்துட்டு வந்திருங்க. இத ரிவ்யூ பார்க்கலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 999 தவ 1000க்கு ஒரு ரூபாய் கம்மி. பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது நெட் இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைப்பில் வந்து ஃபுல் ரொட்டேட் ஆகும், ஃபுல் 360 டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும். அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணிவிட்டு அடுத்து இதை லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணிவிட்டு இந்த இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு யூஸ் ஆகும். ஸோ மொபைல் வந்து இங்கே மொபைல் ஹோல்டர் இங்கே ஃபிட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஹேண்டிலுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இது டைட் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை லூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதுதான் இந்த மூமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகும். இது வந்து ஃபுல்லாக மேலே இருந்து சேம் கீழே வரைக்கும் ஃபுல் டைரக்ஷனுக்கு இது மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ 360 இதுலேயும் ரொட்டேட் ஆகும், சேம் இதுலேயும் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த ட்ரைபேடு. சரி, இப்போ இதோட ஹைட்டு வந்து எவ்வளோ போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் இதோட ஹைட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான், அதாவது இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த லாக் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் ஹைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதான் ஹைட்டு வருது. ஃபஸ்ட் லாக் மட்டும் எடுத்து விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஹைட் வரும். ஸோ இந்த ஹூக் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, ஏதாவது ஏர் ஃப்ளோ இருக்கிறப்போ நீங்கள் இந்த ஹூக்கில் வந்து ஏதாவது வெயிட் மாட்டி விட்டோம், வெயிட் மாட்டி விட்டுறலாம். அப்படி மாட்டி விட்டோன்னா மூமெண்ட் இருக்காதுன்னு வீங்களே, அதுக்காக இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டபிள் வந்து எப்படி அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லாக்கு. ஸோ அந்த செகண்ட் லாக் எடுத்து விட்டு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. முன்னே இதோட ஹைட்டு இவ்வளோதே இருந்தது, ஆனால் இப்போ இதோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, இவ்வளோ வந்திருக்கு. நல்ல ஒரு பெஸ்ட்டு ஹைட்டுன்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவ்வளோ ஹைட் இருக்கிறது நல்லா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இவ்வளோதான் ஹைட்டா அப்படின்னு இல்லை, இன்னும் ஹைட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதை மூலியமாக இன்னும் கூட ஹைட் பண்ண முடியும். இந்த இதை ரொட்டேட் பண்ண நமக்கு வந்து ஹைட் இன்னுமே பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ அது இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இதை லூஸ் பண்ணிடுறீங்க. லூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரொட்டேட் பண்ண நமக்கு ஹைட் ஆகும். ஸோ இவ்வளோதான் ஹைட்டு. இதுக்கப்புறம் இதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லலாம், 5 ஃபீட் வரைக்கும் இருக்குது. பெஸ்ட்டு ஒரு ட்ரைபேட்னு சொல்லுவேன். ஏன்னா பட்ஜெட்டுக்கு சேம் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபேட் நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கலாம்.
நல்ல மெட்டல் முதற்கொண்டே நல்லா ஒரு ஹார்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பான்ஸ் முதற்கொண்டே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ கூட கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் ட்ரைப்பர்னு இதை சொல்லுவேன் கண்டிப்பாக. நீங்கள் யூடியூப் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு புதுசாக நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன், புதுசாக இப்போ ஒரு வீடியோ எடுக்க போகிறேன், அதுக்கு வந்து எனக்கு பெஸ்ட்டு ட்ரைபேட் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நல்ல வெப்சைட்டில் வாங்க, அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த ரெண்டு வெப்சைட்டில் மட்டும் வாங்க, வேறு எந்த ஃபேக் வெப்சைட்லேயும் இதோட ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மொபைல் ஹோல்டர் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் ஹோல்டர் அதாவது மொபைல் ஸ்டாண்டு, இது வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. லாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ ஒரு விரலாலேயே நம்ம இவ்வளோ தூரம் நீட்டுறோம் அப்படின்னா நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கேயும் குஷன் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, சாஃப்டாகவே இருக்குது. இங்கேயும் கேப் இருக்குது, மொபைல் அடி வாங்காது. ஸோ அந்தளவுக்கு கேப்பு கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாக்கை வந்து நம்ம இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டு இது வந்து இப்படி நேராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அவ்வளோதான் அட்ஜஸ்டபிள். ஸோ இதில் வந்து நீங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் வேணால் கேமரா இருக்கிறனா நீங்கள் இதை லூஸ் பண்ணி விட்டு இங்கே நெட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரைபேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.